மதுரை வில்லாபுரம் மீனாட்சி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் செல்வம். இவரது மகள் ஜெயசுதா. இவருக்கு ஊர்காவல் படையில் பணியாற்றும் செந்திலா என்பவருடன் நட்பு ஏற்பட்டுள்ளது. இந்த நட்பு நாளடைவில் காதலாக மாறி பெண்கள் இருவரும் மதுரையின் பல்வேறு இடங்களில் ஜோடியாக ஊர் சுற்றி உள்ளனர். இருவரது வீட்டிலும் தனித்தனியாக திருமணத்திற்கு ஏற்பாடுகள் நடந்ததால் பெண்ணும் திருமணம் செய்து கொண்டால் இந்த சமுதாயம் கேலி பேசும், எங்கள் வீட்டில் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று கூறிய செந்திலா, நீ ஆணாக மாறிவிட்டால் வீட்டில் யாருக்கும் தெரியாது என கூறியதோடு ஆணாக மாற கட்டாயப்படுத்தியதாக கூறப்படுகிறது. மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் திருநம்பியாக மாற்றிக்கொள்ள அறுவை சிகிச்சை செய்து கொள்ளும் வசதி உள்ளது என அழைத்து சென்று டிசம்பர் 2021 பெண்ணின் அடையாளமான மார்பை அறுவை சிகிச்சை மூலம் அகற்றியதாக கூறப்படுகிறது. அத்தோடு ஹார்மோன் ஊசி போட்டுக்கொள்ள அறிவுறுத்தியதன் பேரில் ஹார்மோன் ஊசியும் போட்டு வந்துள்ளார் திருநம்பி ஜெயசுதா. அறுவை சிகிச்சைக்கு பிறகு தனது பெயரை ஆதிசிவன் என மாற்றிய ஜெயசுதா, தைப்பொங்கல் அன்று திருப்பரங்குன்றம் மலைக்கு பின்னால் உள்ள பால்சுனை கண்ட சிவபெருமான் கோவிலில் வைத்து காதல் தோழி செந்திலாவை திருமணம் செய்து கொண்டுள்ளார். செந்திலாவை பெற்றோர்கள் 2-3 நாட்கள் தேடிய நிலையில் 2 மாதங்கள் கடந்த நிலையில் ஆதிசிவனுடன் திருமணமாகி திருப்பரங்குன்றத்தில் வீடு எடுத்து ஒன்றாக வாழ்ந்து வருவதாக செந்திலா தனது தாய்க்கு போன் செய்து கூறியுள்ளார். இதையடுத்து செந்திலாவை வீட்டுக்கு அழைத்து வந்து திருமணம் செய்து கொண்ட மாப்பிள்ளையின் விவரம் குறித்து பேசிய போது செந்திலா தனது தாயிடம், தோழியாக இருந்த ஜெயசுதாவைத்தான் ஆணாக மாற்றி திருமணம் செய்து கொண்டது குறித்து தெரிவித்துள்ளார். இதனால் பதறிப்போன பெற்றோர்கள் செந்திலாவின் உடைமைகளையும் பொருட்களையும் எடுத்துக்கொண்டு தங்கள் மகளை வீட்டிற்கு அழைத்து சென்றுள்ளனர். இந்த நிலையில் திருப்பரங்குன்றம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் செந்திலா பெற்றோர்கள் தங்கள் மகளை ஏமாற்றி இயற்கைக்கு மாறாக திருமணம் செய்து கொண்டு ஜெயசுதா வாழ்வதாக புகார் ஒன்றையும் கொடுத்துள்ளனர். புகாரின் பேரில் இருவரையும் அழைத்து விசாரணை நடத்தியதில் செந்திலா திருநம்பி ஆதிசிவனுடன் ஒன்றாக வாழ பிடிக்கவில்லை என்றும் தனது பெற்றோருடன் செல்வதாக கூறியதால் இரு தரப்பினரிடமும் எழுதி வாங்கிக் கொண்ட போலீசார் செந்திலாவை பெற்றோருடன் அனுப்பி வைத்தனர். காதல் தோழிக்காக தற்போது உடல் உறுப்பையும் இழந்து பணத்தையும் இழந்து திருநம்பி ஆதிசிவனை தாய் தந்தையும் வீட்டில் சேர்த்து கொள்ளாததால் ஆதரவின்றி மொட்டையடித்துக் கொண்டு அலையும் பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்துள்ளார். ஒரு பொண்ணாக இருந்து நம்ம அந்த சமுதாயத்தில் வாழ முடியாதுன்னு சொல்லி என்னை கூட்டிகிட்டு போய் ஒரு பையனாக மாற்றினாங்க. மாற்றி இன்றைக்கி நானும் அவங்களும் கல்யாணம் பண்ணோம். பொங்கல் அன்னைக்கு கல்யாணம் பண்ணிவிட்டு அவங்க என் கூட வாழ்ந்துட்டு இருந்தாங்க நல்லா. இப்போ 2 April போல் அவங்க என்னை விட்டுட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாங்க. போனதுக்கப்புறம் அவங்க இன்னும் வரல. அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அசிங்க சிங்கமாக அவங்க வீட்டில் எல்லோரும் தகாத வார்த்தைகளை என்னை வந்து பேசினாங்க. அவங்க அம்மா மாதிரி கேவலமாக பேச ஆரம்பித்தாங்க. அந்த பொண்ணு வந்து இப்போ என்னை பிடிக்கல வேண்டாம் அப்படின்னு சொல்லி என்னை ரொம்ப அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. என்னோடய உடல் உறுப்பை ஃபுல்லாக மாற்றிக்கிட்டு இப்போது என் வாழ்க்கைக்கு எந்த ஒரு பதிலும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு தேவையானது எல்லாம் என்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டாங்க. காதல் வந்தால் பசி, தூக்கம், காலை மாலை, பார்க்கின்ற வேலை வரை எதை மறந்தாலும் வாழலாம். இயற்கைக்கு மாறான காதலுடன் 2 மாதங்கள் கூட உருப்படியாக வாழ முடியாது என்பதற்கு இந்த காதல் ஜோடியே சாட்சி. பாலிமர் செய்திகளுக்காக மதுரை செய்தியாளர் ராஜ்குமார்.